இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என சசிகலா தெரிவித்திருந்தார். மதுரை விமான நிலையத்தில் நேற்று காலை சசிகலா நிபுணர்களிடம் கூறுகையில் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க. அதற்கு செல்லூர் ராஜா பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு தகவல்களும் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகிருக்கு. அது என்ன அப்படின்ற விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை விமான நிலையத்தில் நேற்று காலை சசிகலா நிபுணர்களிடம் கூறுகையில் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்தில் நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முதல் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாயத்தேவர் மறைவு அதிமுகவிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும். அதிமுக தற்போது மூன்று அணிகளாக பிரிந்திருக்கு. ஆனால் விரைவில் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு செல்லூர் ராஜா பதிலடி கொடுத்திருக்கிறார். அதாவது சசிகலா பேட்டி குறித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா நிபுணர்களிடம் கூறுகையில், சசிகலாவின் பேச்சுக்கும் நாங்கள் எந்த பதிலும் சொல்லப்போவதில்லை. எங்களுக்கும் திமுகவிற்கும் தான் போட்டி. மற்றவர்களை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஒரு சிலர் அதிமுகவில் இருந்து செல்வதால் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். மாயத்தேவர் உடலுக்கு அஞ்சலி. அதாவது மறைந்த அதிமுக முதல் எம்பியான மாயத்தேவர் உடல் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு. அவரது உடலுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி, அதிமுக எடப்பாடி அணியை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று முன்தினம் அஞ்சலி செலுத்தினார். நேற்று மதியம் சசிகலா அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்பத்திற்கு ஆறுதலும் கூறினார். பின்னர் நிபுணர்களிடம் கூறுகையில், மாயத்தேவர் உடலுக்கு எடப்பாடி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டும். தொண்டர்கள் முடிவு செய்யும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அப்படின்றது கட்சிதான் அதிமுக. அதிமுகவை ஒன்றிணைப்பதுதான் என்னுடைய வேலை என்றார். இதன் பிறகு ஓபிஎஸ் மாயத்தேவர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் நிபுணர்களிடம் கூறுகையில், கட்சி நிர்வாகிகளை சந்திக்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளோம் என்ற ஒரு தகவல்களை அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் ஒரு மாறுபட்ட கருத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் மூன்று பேரும் இணையலாம், ஒருபோதும் அதிமுகவில் அவர்கள் இணைய முடியாது அப்படின்னு ஜெயக்குமார் பேட்டி கொடுத்துருக்காரு. சசிகலா, டிடிவி, தினகரன், ஓபிஎஸ் மூவரும் வேண்டுமானால் இணையலாம், ஆனால் ஒருபோதும் அதிமுக கட்சியில் அவர்கள் இணைய முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரத்தில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோவிலின் 41வது ஆண்டு ஆடி திருவிழா நடந்துச்சு. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது, ரெய்டு ரெய்டு என்று சொல்கிறார்கள், எனக்கு தெரிந்ததெல்லாம் சைக்கிள் ரெய்டு தான், வேறு எந்த ரெய்டும் எனக்கு தெரியாது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆகிய மூவரும் வேண்டுமானால் இணையலாம், ஆனால் அவர்கள் ஒருபோதும் அதிமுக கட்சியில் இணைய முடியாது, இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி மாறி மாறி நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருந்தாலும் அதிமுக பிளவால் 2024 தேர்தலில் பாஜக தனித்து போட்டி, தமிழக மக்கள் யாருக்கு அந்த உரிமையை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது தமிழகத்தில் 2வது பெரிய கட்சியா 3வது பெரிய கட்சியா என்பதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்கள் இலக்கே தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தான் என தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. மாலை மலர் நாளிதழுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். அதில் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி, அதிமுக மோதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. இந்த பேட்டியில் பேசியுள்ள அண்ணாமலை, திமுக தனித்து போட்டியிட்டால் நாங்களும் தனித்து அவர்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக பிரியுமா என்ற கேள்விக்கு, கூட்டணி முடிவுகளை எங்கள் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என பதிலும் கொடுத்துள்ளார் அண்ணாமலை. அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு பாஜகவுக்கு சாதகமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை, பாஜக எப்போதுமே மற்ற கட்சியின் பிரச்சனைகளில் தலையிடாது. தமிழகத்தை பல காலம் ஆண்ட கட்சியான அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றே நாங்கள் நினைக்கிறோம். அக்கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவை எங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள எப்போதும் நினைத்ததில்லை. இளைஞர்கள் திரள் பாஜகவுக்கு ஆதரவளித்து வருகிறது.
அதிமுக சூழலை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்றத்தில் கூட்டணி மாற்றம் நடக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உள்ளது. எங்கள் சிந்தனை எல்லாம் பாஜகவின் வளர்ச்சியை பற்றி தான் இருக்கிறது. அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம். கூட்டணி முடிவுகளை எங்கள் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும். பாஜகவை மாநிலத்தில் வலுப்படுத்துவது மட்டுமே எங்கள் குறிக்கோள் என தெரிவித்துள்ளார். பாஜகவால் கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்டு சாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தலை சந்திக்குமா? 70 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கும் திமுகவுக்கே கூட்டணி தேவைப்படுகிறது. அது அவர்களின் பலவீனத்தின் வெளிப்பாடு. தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. திமுக தனித்து போட்டியிட முன்வந்தால் அவர்களை தனியாக எதிர்கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2024 தேர்தலில் உங்கள் லட்சியம் என்ன என்ற கேள்விக்கு இதற்கு முன் பல மேடைகளில் சொன்னது போல, குறைந்தபட்சம் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழகத்திலிருந்து டெல்லிக்கு அனுப்புவதே எங்கள் லட்சியம் என பதிலளித்துள்ளார். மேலும், நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறதே எனும் கேள்விக்கு, அவர்களின் ஊழலை மக்கள் மன்றத்தில் நாங்கள் வைப்பது அவர்களை பலவீனப்படுத்தினால் அதற்கும் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் என பதில் கூறியுள்ளார் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சி பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, கடந்த 8 ஆண்டுகால மோடி ஆட்சியில் மத்திய அரசின் நலத்திட்டங்களால் தமிழகத்தில் 4 கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கு பொய்களை மட்டுமே வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தி வரும் பலர் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு இங்கு சாதனைகளை இரட்டிப்பு செய்ய முயற்சித்தனர். அவை பொய்கள் என மக்களுக்கு புரிய தொடங்கிவிட்டது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 3வது பெரிய கட்சிக்காக பாஜக முன்னேறியது. மக்கள் பாஜகவை ஆதரிக்க தொடங்கிவிட்டதற்கான சான்று இது என தெரிவித்துள்ளார். பாஜக தமிழகத்தில் 2வது பெரிய கட்சியா, 3வது பெரிய கட்சியா என்ற கேள்விக்கு அண்ணாமலை, இன்றைக்கு தமிழகத்தில் மக்களின் குரலாக ஒழிப்பது பாஜக தான். மத்திய அரசின் திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, மாநில அரசின் தவறுகளை சுட்டி காட்டுவது என தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். மக்களும் இதைதான் எங்களிடம் எதிர்பார்க்கிறார்கள். 2வது பெரிய கட்சியாக இருப்பது எங்கள் கல்ல. தமிழகத்தில் மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதே எங்கள் இலக்கு என தெரிவித்துள்ளார். இந்த விஷயம்தான் இப்போது ரொம்பவே வைரலாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதிமுக துணை பொதுச்செயலாளர், முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் கட்டுப்பாட்டில் உள்ள திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த 2 ஒன்றிய செயலாளர் ஓபிஎஸ் தரப்புக்கு தாவி உள்ளதோடு மேலும் சில ஒன்றிய செயலாளர்களும் அணி மாற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதால் திண்டுக்கல் அதிமுகவில் பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கு. முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் 5 அணியில் இடம்பெற்றிருந்தவர்களில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வமும் நத்தம் விஸ்வநாதன் குறிப்பிடத்தகுந்தவர்களாகும். அவரது மறைவுக்கு பிறகு அதிமுகவின் மற்றொரு முக்கிய அமைச்சராக இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தாவிய நிலையில் நத்தம் விஸ்வநாதன் ஓபிஎஸ் முகாமில் தொடர்ந்திருக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததால் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருந்த நத்தம் விஸ்வநாதன் அப்போது ஓபிஎஸின் ஆதரவு தேவைப்பட்டதால் அவர் அணியில் இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் நத்தத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அதனை பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தஞ்சம் புகுந்தார். தற்போது நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு உள்ளிட்ட விவகாரங்களை எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளராக மாறிய அவர் அரசியல் எதிரியாக கருதப்பட்ட திண்டுக்கல் சீனிவாசனுடன் தற்போது ஒற்றுமையாக செயல்பட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமியின் பழனி வருகைக்காக திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஒன்றாக இணைந்து பணியாற்றியது அதிமுக தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டுகளில் தனக்கு நெருக்கமாக இருந்த நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி தரப்புக்கு சென்றது ஓபிஎஸ் தரப்பை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியது. இதையடுத்து நத்தம் விஸ்வநாதன் கட்டுப்பாட்டில் உள்ள நிர்வாகிகளை ஓபிஎஸ் தரப்புக்கு இழுக்கும் முயற்சிகளும் நடைபெற்றன. அந்த வகையில் கடந்த 2 முறை நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட 2 ஒன்றிய செயலாளர்கள் ஓபிஎஸ் தரப்புக்கு தாவி உள்ளனர். ரெட்டியார் சத்திரம், மேற்கு ஒன்றிய செயலாளரான பசும்பொன், வத்தலக்குண்டு ஒன்றிய செயலாளர் மோகன், முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் உள்ளிட்டோர் மாயத்தேவர் மறைவின் போது வந்த ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து அவருடன் பயணித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகளின் பதவிகள் விரைவில் பறிக்கப்படலாம் எனும் தகவல்களும் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் விஸ்வநாதன் தரப்புக்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் மேலும் பல நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களை இழுக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்களாம்.
வரும் நாட்களில் மேலும் 2-1 செயலாளர்கள் 10-க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இப்போது தொற்றி கொண்டிருக்கு. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.